வணக்கம். போன எபிசோடில் நம்ம பழுவேட்டரையரோட பரிவாரங்கள் பாஸ் பண்ணுறதோட பார்த்தோம். பழுவேட்டரையர் வந்து பழுவூரை ஆண்டவங்க. அந்த பழுவூர் வீரர்கள்லாம் கடைசியாக போய் முடிச்சிருவாங்க. அப்போது கடைசியாக போன பழுவூர் வீரர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, அங்கே ஓரத்தில் நின்றுட்டு இருந்த வந்தியத்தேவனோட குதிரை கிட்ட போய் வம்பெடுத்து அது வாழை பிடிச்சி இழுக்கிறது இந்த வேலையெல்லாம் செஞ்சு குதிரை கோபமடைஞ்சு கும்பலுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியான நம்பியும் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஆழ்வார்க்கடியை நம்பி வந்தியத்தேவன்கிட்ட வந்து, உன் குதிரையை என்னென்ன வேலை பண்ணிட்டாங்க பார்த்தியா அந்த பழுவூர் வீரர்கள், அவங்க கிட்ட போய் உங்களுக்கு வேண்டியதானே, என்கிட்ட உன் கோபத்தை காட்ட வந்த அப்படின்னு கேட்டபோது வந்தியத்தேவன் வந்து, அந்த பழுவூர் வீரர்களுக்கு கண்டிப்பாக புத்தி புகட்டணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, இப்போ அவங்க நிறைய பேர் இருந்தாங்க அதனால் அமைதியாக போய் அந்த குதிரையை கூட்டிகிட்டு வந்தார். குதிரை வந்து அங்கே போய் ஓரமாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு கும்பலெலாம் தாண்டி. வந்தியத்தேவன் போய் நின்றுட்டு இருந்த குதிரையை கூட்டிட்டு திருப்பி சாலையோரமாக வந்தபோது ஆழ்வார்க்கடியான் நம்பி அங்கேயே நின்றுட்டு இருந்தாரு. இது என்னடா இவன் இங்கேயே நிற்கிறானேன்னு வந்தியத்தேவனுக்கு ஒரு எண்ணம். அப்போ ஆழ்வார்க்கடியான் நம்பி என்ன கேட்டார்னா, இன்னைக்கு நைட்டு கடம்பூர் மாளிகையில் தானே நீ தங்க போற, அங்கே உன்னோட வேலையாள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிடேன் அப்படின்னு கேட்டபோது, இந்த மோசடிக்கெலாம் நாள் இல்லைன்னு வந்தியத்தேவன் சொல்லிட்டு, அதோடு இல்லாமல் நீ வரணும்னு எதுக்கு நினைக்கிற அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பியை கேட்டபோது ஆழ்வார்க்கடியான் நம்பி சொன்னார், இன்னைக்கு அங்கே காளியாட்டம் குறவைக்கூத்து எல்லா கூத்து நடக்க போகுது, விருந்து முடிஞ்சோன்னு இப்போ போகிற பரிவாரங்கள்லாம் கடம்பூர் அரண்மனைக்கு தான் போகிறாங்க, அதனால் நிறைய விருந்து அங்கே அந்த கூத்து பார்க்கணுன்னு தான் கேட்டேன் அப்படின்ட்டு ஆழ்வார்க்கடியான் நம்பி கேட்டோன்னே, இந்த வேலைக்கெலாம் நான் இல்லை, நானே கந்தமாறன் வர சொன்னானேன்னு தான் போகிறேன், என்னையே உள்ளே விடுறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் சொல்லிட்டு கிளம்பும்போது ஆழ்வார்க்கடியான் நம்பி, நான் வீரநாராயணன் கோவிலுக்கு போகிறேன் நீ வரியா அப்படின்னு கேட்டபோது வந்தியத்தேவன், சரி பெருமாளை தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீரநாராயணன் கோவிலுக்கு போகிறாங்க. வீரநாராயணன் கோவிலுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இந்த இடத்துல, விஜயாலய சோழன் தான் இம்பீரியல் சோழாசை தோற்றுவிச்சவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. விஜயாலய சோழனோட பேரன் பராந்தக சோழன், அவர் சோழ நாட்டை ஆண்டுட்டு இருந்தபோது வடக்க இருந்து எட்டமண்டலத்து ராஷ்டிரகூடர்கள் படையெடுப்பு வரலாம் அப்படின்னு கணிச்சு தன்னோட மூத்த மகன் இளவரசர் ராஜாதித்தனோட பெரிய சைன்யத்தை அனுப்பிச்சு அந்த திருமுனைப்பாடி இடத்துல போய் படையெடுப்புக்கு எதிராக வச்சிருந்தார். அப்போ இருக்கும்போது படையெடுப்பும் வரல சரின்னு சொல்லிட்டு, இந்த கொள்ளிடா நதி இவ்வளோ தண்ணியும் போய் கடலில் தானே கலக்குது, நம்ம 100,000 வீரர்களும் சும்மா தானே இருக்காங்கன்னு சொல்லி ராஜாதித்தன் அவ்வளோ பெரிய வீரநாராயண ஏரியை எழுப்பினார். அந்த ஏரிக்கரைகள்னால் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு பெருமாள் கோயிலையும் அமைச்சார். அந்த பெருமாள் கோயில் தான் இந்த வீரநாராயண பெருமாள் கோயில். அந்த பெருமாள் கோயிலுக்கு தான் இப்போ வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் வந்து சாமி தரிசனம் செய்கிறாங்க. அப்போது ஆழ்வார்க்கடியான் நம்பி ஆண்டாள் பாசுரங்களை அப்படியே பாடுறாரு. பாடும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே உள்ளம் கசிஞ்சு கண்ணீர் மழுகி கேட்டாங்க. எல்லாரும் கேட்டுட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோன்னே வந்தியத்தேவன் சொன்னார், நீ மிகப்பெரிய பக்தன்தான், நான் உன்னை ஏதாச்சும் கஷ்டப்படுத்தியிருந்தானா என்னை மன்னிச்சுக்கோன்ற மாதிரி கேட்டார். ஆழ்வார்க்கடியான் நம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திருப்பி தன்னை போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆழ்வார்க்கடியான் நம்பி என்ன கேட்டார்னா, நீ கடம்பூர் மாளிகைக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போல, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் செய்யேன் அப்படின்னு கேட்டபோது, அது என்னன்னு கேட்டால், அந்த பழுவூர் வீரர்கள்லாம் போனாங்கல்ல அங்கே ஒரு மூடு பள்ளக்கு போச்சு இல்லை, அதில் எந்த பெண்மணிக்கிட்ட தக்க சந்தர்ப்பம் பார்த்து இந்த சீட்டை மட்டும் கூட அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி சொல்லும்போது, ஆஹா நல்ல என்ன நீ வில்லங்கத்தில் மாட்டி விடுவ போல இருக்கேன், இந்த வேலைக்கெல்லாம் நாளில் நான் ஆளே கிடையாது, நான் ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கிளம்பி போகிறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.